என்னது அவ்ளோ ஈஸியாவா இவ்ளோ ஈஸியா கால் பண்ண எடுத்த சொல்லு நம்ம வீட்டாளங்க நம்மள எப்படி பாத்துப்பாங்க அப்படி பாத்துப்பாங்க போலாமா இப்படிங்கிறதுக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு இவங்க கரகாட்டத்துக்கு உயிர் கொடுத்தாங்கறாங்க அப்படி இவங்க உயிர் கொடுத்ததுக்கான எந்த ஒரு அறிவுரையும் எங்களுக்கு தெரியல ஏனா கரகமே உங்களுக்கு தெரியல கரகம் ஆடுவதற்கான ஒரு தகுதி அந்த அம்மாட்ட கிடையாது ஐயாண்டி தெம்மாங்கு ராஜபாட்டு கிளிக்கண்ணி கட்டபம் இதெல்லாம் என்னன்னு கேட்ட கூட உங்களுக்கு தெரியாது அந்த பேப்பரை எடுத்து வச்சிட்ட அந்த பொண்ண டிக்டாக் பண்ணி நக்கு கலங்கிரையும் பார்த்து சொல்லுது நக்குங்க அப்படிங்கறது அதே எவ்வளவு பெரிய ஒரு அம்மானா அப்ப நாங்க எல்லாம் அந்த பொண்ண இந்த பொண்ணுக்கு எழுதி இருக்காரு உயிர் கொடுத்திருக்கேன்னு இந்த கரகாட்டத்தை அவர் போய் பார்த்து எல்லாம் செஞ்சு தானே செய்தியை வெளியிட்டிருப்பாரு இப்போ உயிர் கொடுத்த கலைஞர்கள் என்ன செய்யறது சொல்லுங்க பார்ப்போம் இந்த கலைக்காகவே தன்னை அர்ப்பணித்த கலைஞர்கள் என்ன செய்வாங்க சொல்லுங்க பார்ப்போம் அந்த நையாண்டி மேலமே மூட்டையை கட்டிட்டு போய் ஓரமா உட்கார சொல்லுது கேட்டா இதுக்கு எங்க வீட்டுக்காரர் கேட்டாரு அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது அண்ணா ஊருக்காரங்க இஷ்டப்படுறாங்கண்ணே நான் கஷ்டப்படுறேனே என்னை காசு கொடுத்து கூட்டிட்டு போறாங்கண்ணே அவங்க என்ன சொல்றதுன்னு அதை கேட்பண்ணா மூத்த கலைஞர்களுக்கெல்லாம் மண்டையை கழுவிதான் எல்லாத்தையும் அப்படி தானா சேர்ந்த கூட்டம் இது தாதி கொடியை கட்டி எந்த சமுதாய கொடியை கட்டியும் நீ ஆடக்கூடாது அதனால நாங்க கலைஞர்கள் எல்லாமே பாதிக்கப்படுறோம் சமுதாய கொடி கட்டி நிகழ்ச்சி பண்ணும்போது பணம் இல்லைன்னுகளை நம்ம சந்திப்போம் அந்த விளைவுகள் வந்துருக்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் சொன்னேன் எனது சமுதாயத்தை இழிவுபடுத்தணும் அந்த சமுதாயத்தை கொச்சப்படுத்துங்கிற காரணத்தால் நான் சொல்லலை கரகாட்ட கலையே தெரியாத ஒரு பொண்ணு ஒரு பத்திரிகைக்கு உயிர் கொடுத்தான்னு சொல்லி அந்த பத்திரிகையில் போட்டிருக்காங்க இந்த மதுரை மண்ணில் தமிழ் வளர்த்த இந்த மண்ணில் கலையும் வளர்ந்து இந்த கலை தான் உலகம் பூரா இருக்குது அப்படி கலை வளர்த்த இந்த மண்ணில் எவ்வளோ ஒரு தன் உயிரையும் இந்த கலைக்காக விட்டுருக்காங்க இந்த பொண்ணு வந்து இன்றைக்கி கரகம் நான் ஆடுறேன் இந்த பொண்ணு பரமேஸ்வரிங்கிற அந்த பொண்ணு இன்றைக்கி தமிழகத்தில் வந்து யூடியூப் மூலமாக பிரபலமாகி தன்னை பிரபலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இவங்க கரகாட்டத்துக்கு உயிர் கொடுத்தாங்கிறாங்க அப்படி இவங்க உயிர் கொடுத்ததுக்கான எந்த ஒரு அறிவுரையும் எங்களுக்கு தெரியலை ஏன்னா இவங்க கரகமே இவங்களுக்கு தெரியலை அந்த பேப்பரில் கூட அவங்க கரகத்தை தலையில் வச்சுக்கிட்டு நிற்கலை முதல்ல அவங்க கரகம் ஆடுவதற்கான ஒரு தகுதியும் அந்த அம்மாட்ட கிடையாது ஏன்னா கரகாட்டங்கிறது வந்து நையாண்டிங்கிற நையாண்டி தெம்மாங்கு ராஜபாட்டு கிளிக்கண்ணி கட்டப்பம் இதெல்லாம் என்னன்னு கேட்டால் கூட அவங்களுக்கு தெரியாது இவங்க கேசட்டை போட்டு ரிக்கா டான்ஸுக்கு ஆடுறாங்க எங்கள் கலைஞர்கள் அந்த வாசிக்கக்கூடிய அனைத்து கலைஞரும் மனம் உடைந்து போகிறாங்க போராட்டங்களில் போகிறான் எங்களை பல வகையில் அவமானப்படுத்திக்கிட்டு இன்னைக்கு ஒரு சமுதாய குறிப்பிட்டு கிராம நிகழ்ச்சி பண்ணுறாங்க அதனால் பின்னாடி போகிறவங்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்குது ஏகப்பட்ட யூடியூப்புகளை வச்சுட்டு ஊடகத்து மூலியமாக தன்னை வெளிப்படுத்திக்கிட்டு தமிழகத்தில் தான் தான் பெரிய கலைஞர்னு காட்டிக்கிட்டு இருக்கிற நாங்கள் இன்னமும் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து கலைஞரும் பொறுத்துக்கு இருக்க மாட்டோம் அதனால் கூடிய விரைவில் இதற்கு தமிழகத்தில் உயிர்காக்கும் பரமேஸ்வரன் போட்ட அந்த நாளிதழ் வந்து எங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அதை மறுபரிசீலனை பண்ணணும் அதே மாதிரி இந்த பொண்ணும் வந்து அனைத்து கலைஞரும் ஒன்றாக இணைச்சி அனைத்து கலைஞர்கிட்டையும் இந்த பொண்ணு மன்னிப்பு கேட்டு இனி வருங்காலங்களில் இந்த அவங்களுக்கு எடுக்கப்பட்ட யூடியூப்பில் பூரா ரத்து செய்யப்படணும் அவளே ரத்து செய்யப்பட்டு பழையபடி அது எங்கே வேணால் நல்லா இருந்து போட்டோம் ஆனால் எங்களுக்கு அவமானப்படுத்தி ஏற்படுத்த வகையில் அவங்க இது பண்ணுறதுனால நாங்கள் இந்த போராட்டத்தை கையில் எடுத்துருக்கிறோம் அந்த பேப்பரை எடுத்து வச்சுட்டு அந்த பொண்ணை டிக்டாக் பண்ணி நக்கு அப்படின்னு எல்லா கலைஞரையும் பார்த்து சொல்லுது நக்குங்க அப்படிங்கிறது அதே எவ்வளோ பெரிய ஒரு அவமானம் அப்போ நாங்கள்லாம் அந்த பொண்ணு வளர்ச்சியை பார்த்து எங்களுக்கு நாங்கள் அதான் அந்த பொண்ணை கட்டில் நாங்கள்லாம் பல லட்சத்தை கோடி கணக்கில் சம்பாரிச்சு தான் வச்சுருக்கோம் யாரும் இங்கே இருக்கவங்க கம்மியானவங்களாம் கிடையாது ஓரளவுக்கு நல்லா சம்பாதிச்சாலும் இருக்காங்க இந்த பொண்ணு இன்றைக்கி சம்பாதிக்கணும்னா எந்த வகையில் வேணாலும் சம்பாரிச்சுக்கிட்டேன் அதுக்காக என் கலையை வந்து விட்டு தான் அது ஒரு பெரிய ஆளாகணும்னு அவ்வளோ அவசியம் கிடையாது பத்திரிகை நிருபர் படித்த இந்த பத்திரிகையில் படித்ததுலேருந்து நான் இதை பற்றியெல்லாம் ஆராய்ஞ்செல்லாம் பார்த்ததில்ல எங்கள் வீட்டுக்காரர் தான் பார்ப்பார் ஏதோ ஆடிட்டு போதுங்க என்னமோ பண்ணுதுங்கன்னு தான் இருந்தேன் ஆனால் இந்த கலை வந்து எப்பேற்பா இந்த மதுரை மண்ணில் பெரிய பெரிய டான்ஸர்லாம் மதுரை லட்சுமிலேருந்து சுலோசனாலேருந்து பெரிய பெரிய எல்லா ஆம்பளை கரகத்துலேருந்து எல்லாமே பெரிய பெரிய ஜாம்பவன்லாம் இங்கே ஆடின இடம் அப்படி இருக்கும்போது இந்த கலை வளர்த்த இந்த ஊரில் இந்த கலைக்கு தன்னோடைய உயிரையே கொடுத்துருக்கேன்னு அந்த பொண்ணு சொல்லுது ஆனால் இது வரைக்கும் அந்த கரகாட்டக்கார பொண்ணு அந்த பொண்ணு ஆடின காலத்துலேருந்து நான் அந்த செல்லில் பார்த்ததுலேருந்து
அந்த பொண்ணு இது வரைக்கும் அந்த கரகத்தம் கரகன்னா என்னன்னே அதுக்கு தெரியல, இருந்தாலும் கரகம் ஆடுது. கரகாட்ட கலைஞர்களை அவமதிக்கலை. சிறு பிள்ளையாக இருந்தாலும் வளர்கிறப்ப வளர்ச்சி அது வளர்ந்து வரட்டும்னு தான் நான் சொல்கிறேன், அதை நான் குறை சொல்ல கிடையாது. ஆனால் அந்த கரகாட்டத்துக்கு இந்த கரகாட்ட கலையில் உயிர் கொடுத்தேன்னு சொல்லி மலர் அந்த ஐயா அப்போ அந்த நிருபர் இந்த பத்திரிக்கை அது அந்த பொண்ணுக்கு எழுதியிருக்காரு உயிர் கொடுத்துருக்கேன்னு. இந்த கரகாட்டத்தை அவர் போய் பார்த்து எல்லாம் செஞ்சு தானே அப்பா இந்த செய்தியை வெளியிட்டிருப்பார். அப்போ உயிர் கொடுத்த கலைஞர்கள்லாம் என்ன செய்கிறது சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த கலைக்காகவே தன்னை அர்ப்பணித்த கலைஞர்கள்லாம் என்ன செய்வாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். ஆ அந்த வார்த்தை. ரெண்டாவது வந்து முதல் நையாண்டி மேலே இல்லைன்னா கரகாட்டம் இல்லைங்க. அந்த நையாண்டி மேலேமே மூட்டையை கட்டிட்டு போய் ஓரமாக உட்கார சொல்லுது. நாங்கள் பார்த்துருக்கேன் ஒரு யூடியூப்பில் உட்கார சொல்லுது, போய் உட்காருங்க அப்படிங்கிறாங்க. கேட்டா இதுக்கு எங்கள் வீட்டுக்கார் கேட்டார். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, அண்ணா ஊருக்காரவங்க இஷ்டப்படுறாங்கண்ணே, நான் கஷ்டப்படுறேண்ணே, என்னை காசு கொடுத்து கூட்டிகிட்டு போகிறாங்கண்ணே, அவங்க என்ன சொல்கிறதுன்னு அதை கேட்பேண்ணா. நீ கரகாட்ட கலை வந்து நையாண்டி மேலகத்துக்கு தாம்மா கரகாட்ட கலைஞர், நீ வந்து ரிக்கார்ட் டான்ஸ் அதுக்கு ரிக்கார்டு இதுக்கு கரகாட்ட கலைஞர் உயிர் கொடுத்தேன்னு சொல்லாத, ரிக்கார்ட் டான்ஸுக்கு உயிர் கொடுத்தேன்னு சொல்லு. நாங்கள் வந்து வாங்கிட்டு கேட்க மாட்டோம், அந்த 100 வாட்டி போடட்டும், அதை நாங்கள் கேட்க மாட்டோம். கரகாட்ட கலைக்கு நீ வந்து உயிர் கொடுத்தன்னு சொல்லிட்டு ரிக்கார்ட் டான்ஸ் ஆடிவிட்டு அப்போ அந்த கலைகள் இந்த கரகாட்ட கலைக்கு உயிர் கொடுத்தவங்களாம் எங்கே? அப்போ அந்த நாங்கள் அந்த காலத்துலேருந்து உயிர் கொடுத்து நெருப்புலையும் ஏனிலையும் பந்தத்துலையும் அதுலேயும் இதுலையும் ஒரு மணி நேரம் பெஞ்ச போட்டு எடுத்தோம்னா முடிக்கிற ஒரு 2-2.5 மணி நேரம் ஆகும். நாங்கள் கீழே ஒரு ஆள் இறங்கி வர அப்போ ஒரு ஆள் வந்து 3 மணி நேரம் நாங்கள் ஒரே ஆள் தனித்துவமாக எங்களுடைய கலையை செய்வோம். அது மாதிரி நீ உயிர் கொடுத்து செஞ்சேன்னா உன்னை நான் வந்து நான் மேடை ஏற்றுறேன். நான் இந்த பத்திரிகையில் உன்னே அதே உன்னே உயர்த்துறேன். கலைக்காக உயிர் கொடுத்த பொண்ணு அப்படி நான் சொல்கிறேன். ஆனால் இந்த மலர் பத்திரிக்கை இந்த காரியத்தை செய்யும் போது அதில் நீ ஆராய்ஞ்சு பார்த்துருப்பீங்க, அதை எல்லாம் தெரிஞ்சு நீங்கள் இந்த காரியத்தை செஞ்சுருக்கீங்கன்னா மற்ற உயிர் கொடுக்குற கலைஞர்களை என்ன செய்ய முடியும்? அதோட இந்த கொடி சமுதாய கொடியை எந்த நிகழ்வுலையும் நாங்கள் கட்டி ஆனதில்ல. 11 வயசுலேருந்து நான் ஆடியிருக்கேன். அந்தந்த சமுதாய கொடி அந்தந்த இடத்துல கட்டினா நாளைக்கு நாளைக்கு போகிற கலைஞர்கள் அந்த கொடி கட்டி ஆட சொன்னாங்கன்னா நாங்கள் என்ன செய்ய முடியும்? அது வேறு பிரச்சனையில் போய் முடியும். அந்த மாதிரி ஒரு கோரிக்கைகள் இனிமேல் வரக்கூடாது. அந்த பொண்ணு வளரட்டும், சம்பளம் நீ 2 லட்சக்கணக்காக கூட வாங்கிக்க, உன்னுடைய தனித்திறமையை காமிக்க. கூட்டிகிட்டு போகிற கரங்களை அவமானப்படுத்தாத, மேலக்காரங்களை அவமானப்படுத்தாத, கூட்டிகிட்டு போகிற கலைஞர்களை நீ எங்களை மாதிரி காடு காடுன்னு அவமானப்படுத்தாத, எந்த காரியத்தையும் செய்யாது. உன் கலையை நீ வளர்த்துருக்கோ, நீ என்னமோ பண்ணிக்கோ. ஆனால் இந்த யூடியூப்காரங்களும் இந்த காரியத்தை செஞ்சதுக்கு எங்களுக்கு அதுக்கு ஏற்ற தண்டனையும் தரணும், மன்னிப்பும் தரணும். நான் திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து கரகாட்ட கலைஞர் ஜோதிமணி பேசுகிறேன். அந்த பொண்ணு குற்றச்சாட்டு வச்சுருக்காது எங்கள் மேலே தான். ஓயாமல் பொறாமல் பொறாமன்னு சொல்கிறாங்க. மூத்த கலைஞர்களுக்கெல்லாம் மண்டையை கழுவி தான் நாங்கள் எல்லாத்தையும் கூட்டு வரோன்னு சொல்கிறாங்க. அப்படி தானாக சேர்ந்த கூட்டம் இது. அவங்களாம் இறங்கி வந்து நாங்களும் இந்த கலைக்காக உயிர் கொடுத்தவங்க தான். இந்த பொண்ணை மட்டும் எப்படி தனியாக சொல்லலாம்? இந்த பொண்ணு என்ன உயிர் கொடுத்துச்சு? நாங்கள் என்ன உயிர் கொடுக்கல? நாங்கள் என்ன கலையளிச்சோன்னு எல்லோரும் கோவப்பட்டு இங்கே வந்திருக்காங்க. வந்த இடத்துல நாங்கள் 3 கோரிக்கை தான். அந்த பிள்ளைய எங்கள் கலைக்கு வேணாம்லாம் நாங்கள் கேட்கல. அந்த பிள்ளை கரகாட்ட கலையை பண்ணிட்டு போட்டோம். 3 கோரிக்கை தான். 1, முறையான மேளத்துக்கு ஆடணும். 2, ஜாதி கொடியை கட்டி எந்த சமுதாய கொடியை கட்டியும் நீ ஆடக்கூடாது. அதனால் நாங்கள் கலைஞர்கள் எல்லாமே பாதிக்கப்படுறோம். 3வது, ஒரு பிரபல பத்திரிக்கை உன்னை பற்றி உயிர் கொடுத்தேன்னு எடுத்திருக்காங்க. அந்த பத்திரிக்கை வந்து இந்த நியூஸை வாபஸ் வாங்கணும். இந்த மாதிரி தெரியாமல் நாங்கள் கரகாட்ட கலையை உயிர் கொடுத்த பரமேஸ்வரின்னு போட்டுட்டோம். நாங்கள் அலசி ஆராய்ஞ்சு பார்த்ததில் இங்கே மூத்த கலைஞர்கள் நிறையா இருக்காங்க. நாங்கள் இந்த பத்திரிக்கையை திரும்ப வாபஸ் வாங்கிக்கிறோன்னு அவங்க வாபஸ் வாங்கிட்டு மன்னிப்பு கேட்கணும். இந்த கரகாட்டக்கார பரமேஸ்வரி பொண்ணும் இந்த இடத்துல கலைஞர்கள்ட்ட பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும். 2வது, அந்த பொண்ணு மலர் பேப்பரை வச்சுக்கிட்டு எல்லா கலைஞர்களையும் பார்த்து நக்குன்னு ஒரு டிக்டாக் பண்ணியிருக்கு. அதுக்கு அந்த பொண்ணு எல்லா கலைஞர்கள் முன்னாடியும் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும். நான் தஞ்சாவூர்லேருந்து கலை மாமனி தேன்மொழி ராஜேந்திரன் பேசுகிறேன். இந்த மதுரை மண், கலை வளர்த்த மண், கரகாட்டத்திற்கென்று ஒரு தனிப்புகழை ஏற்படுத்திய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருந்த இந்த காலத்தில் இன்று திடீரென்று ஒரு பொண்ணு இந்த 1 வருஷ காலமாக ஆடிக்கிட்டு அது யூடியூப்பில் வந்து தன்னை பிரபலப்படுத்தி கொண்டு தன் ஆட்டத்தை பெரிதாக மதிக்கக்கூடிய ஒரு வகையில் அதை பிரபலப்படுத்திக்கிட்டு பத்திரிகையில் வந்து மதுரையில் வந்து தமிழ் வளர்த்த மதுரையில் கரகத்துக்கு உயிர் கொடுத்த பரமேஸ்வரின்னு ஒரு டைட்டிலில் போட்டு கொடுத்துருக்காங்க. அது இங்கே இருக்கக்கூடிய அனைத்து கலைஞரோடையும் ஒரு மான பிரச்சனையாக இருக்குது. காரணம், இங்கே தான் பெரும்பெரும் கலைஞர்கள்லாம் வாழ்ந்த மண்,
அப்படி இருக்கும்போது எவ்வளவோ கலையாக செய்கிற அளவுக்கு அந்த பொண்ணுக்கு அவ்வளோ மரியாதையும் கிடையாது, அவ்வளோ கௌரவமும் இல்லை அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணுக்கு இன்னும் கரகாட்டத்தை பற்றியே ஒன்றுமே தெரியாது எனக்கு. ஏன்னா ஒரு அந்த பேப்பரில் கொடுத்துருக்கும் போது கூட அதை கரகத்தை வச்சுக்கிட்டு கூட அது போஸ்ட் கொடுக்கல. யதார்த்தமாக தான் வந்து அந்த பொண்ணு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது அதை வந்து எதை எந்த கோணத்தில் வந்து அந்த நிருபர் எடுத்தான்னு எனக்கு தெரியலை. அதெல்லாம் ஒரு தவறான செயல்பாடு. முதல்ல ஒரு நிகழ்ச்சி பண்ணும்போது அந்த நிகழ்ச்சியை வந்து அந்த சாதி ஜாதி இனம் மதம் எல்லாத்தையும் அப்பாற்பட்டு நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு தான் நாங்கள் ஆண்டு காலமாக நடந்திருக்கோம். ஆனால் ஒரு சமுதாய கொடியை கட்டிக்கிட்டு அந்த பொண்ணு இன்றைக்கி ஆடியிருக்காங்க. அதனால் பின்னாடி போகிற அதே ஊர்களுக்கு போகிற மற்ற கலைஞர்களுக்கும் அது ஒரு பாதிப்பு ஏற்படுது. அது சில ஆள் கட்டுவாங்க, சில ஆள் கட்டாமல் இருப்பாங்க. அது கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அது மாதிரி சொல்லி இப்போ போராட்டங்கள்லாம் நிகழ்ச்சியெல்லாம் கலைஞர்களை ரொம்ப அசிங்கமாக பேசி அவமானப்படுத்துகிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, அந்த பொண்ணு வந்து நிகழ்ச்சி நடந்துக்கிட்டே இருக்கும்போது மேலே கலைஞர்களை புறம் தள்ளிட்டு வந்து ரிகார்ட் டான்ஸு, ஒரு காலங்களில் ரிகார்ட் டான்ஸ் தடை பண்ணாங்க, அந்த ரிகார்ட் டான்ஸ் மாதிரி போட்டு அந்த பாடலுக்கு ஆடிக்கிட்டு கலைஞர்களை புறம் அவமானப்படுத்தும் விதமாக, நையாண்டி மேளத்த கலைஞர்களை அவமானப்படுத்தும் விதமாக பண்ணியது எங்களுக்கு மிகவும் மன வருத்தத்தை தருகிறது. மூணாவது, இதெல்லாம் பண்ணுவதற்கு நிகழ்ச்சிக்கு போகும்போது அந்த யூடியூப் சேனலை அழைச்சிட்டு போய் அவங்கள அந்த மேக்கப் பண்ணுறதுல இருந்து அவங்க ஆடுறதுல இருந்து எடுத்து எல்லா ஊர்களுக்கும் அனுப்பி தன்னை பிரபலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதனால் கலைஞர்கள் மன உளைச்சலுக்கு நாங்கள் ஆளாகி இருக்கிறோம். முதல்ல இந்த பேப்பரில் வந்து கரகாட்டத்திற்கு உயிர் தந்த பரமேஸ்வரிங்கிற அந்த ஹெட்லைனை எடுத்துகிட்டு அவங்க அந்த நிர்வாகம் எங்களிடம் பயங்கர மன்னிப்பு கேட்கணும் அவங்கள. அதே மாதிரி இந்த பொண்ணு வந்து இனி வரும் காலங்களில் இது மாதிரி தவறுகளை செய்ய மாட்டேன், இந்த மாதிரி நான் கேசட்டு போட்டு ஆட மாட்டேன், இது மாதிரி யூடியூப்லாம் கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு சொல்லி எல்லோரும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்டுட்டு அதை வந்து மறுபரிசீலனை செய்யணும்னு கேட்டுக்கிறேன். சத் பரிச்சயமாக பரமேஸ்வரிக்கிற பொண்ணு என் மேலே ஒரு பொய் குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. அதாவது புழு ஆடியோவை பதிவு பண்ணாமல் கட் செய்து நான் பேசிய தவறான வார்த்தையில் மட்டும், ஆனால் தவறான வார்த்தை கிடையாது, முழு விளக்கத்தையும் ஆடியோ பதிவு செய்யாமல் என்னை புகார் செஞ்சுருக்காங்க. அது போக குறிப்பிட்ட எனது சமுதாயத்தை சேர்ந்த சில உறவுகளுக்கு தொடர்பு கொண்டு அவங்களுக்கு திருநெல்வேலியை சேர்ந்த வசவபுரத்தை சேர்ந்த முருகன் அவங்க என்னை வந்து ரொம்ப மிரட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. நான் மிரட்டலை, ஆனால் இவங்க நான் மிரட்டியிருந்தால் இவங்க காவல் நிலையம் போயிட்டுருக்கலாம், இல்லைன்னா தகுந்த நடவடிக்கை எடுத்துருக்கலாம் என் மேலே. நான் அதுக்கு நான் ஆஜராகிருப்பேன், என்னோடய விளக்கத்தை சொல்லியிருப்பேன். இருந்தாலும் என்னோடய சமூக உறவுகள்கிட்ட என்னை தனிப்பட்ட முறையில் பேசி முருகன் இந்த மாதிரி திருநெல்வேலி முருகன் வசவபுரத்து முருகன் தனிப்பட்ட முறையில் நீ மிரட்டுறாரு அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ நான் ரொம்ப மன உளைச்சல் இருக்கேன். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு சகா கலைஞரால் தான் பேசினேன். சமுதாய கொடியை கட்டி நிகழ்ச்சி பண்ணும்போது பணம் இல்லைன்னு நம்ம சந்திப்போம், அந்த விளைவுகள் வந்துருக்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் சொன்னேன். எனது சமுதாயத்தை இழிவுபடுத்தணும், அந்த சமுதாயத்தை கொச்சப்படுத்துங்கிற காரணத்தால் நான் சொல்லலை. நானும் அதே சமூகத்தை சேர்ந்தவன். நீ தொழில் பார்க்குற, நானும் ஒரு சகா கலைஞனாக தான் பதிவு செஞ்சேன். ஆனால் எனக்கு குறிப்பிட்ட எனது உறவுகள் சமுதாய உறவுகள்கிட்ட தனிச்சையாக ஃபோன் பண்ணி பேசி என்னை வந்து தொடர்பு கொண்டிருக்காங்க. நான் ரொம்ப மன உளைச்சலில் இருக்கேன். என்னோடய இவங்களோட பிரபலத்துக்காண்டி இன்றைக்கி சமுதாயத்தை என் பக்கம் திருப்பி விடுதாங்க. நான் சகா கலைஞனாக தான் கேள்வி கேட்கேன். நாளைக்கு எனக்கு வாழ்க்கையில், இனி வரும் வாழ்க்கையில் எனக்கு எதுவும் பிரச்சனைகள்னு வரும் பட்சத்தில் பரமேஸ்வரி தான் எனக்கு முழு பொறுப்பு. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சகா கலைஞனாக பேசின என்னைய சமுதாயத்தில் என்னைய திருப்பு முனை ஆக்கி விடுதாங்க. என்னைய சமுதாயத்தில் குற்றவாளி ஆக்கி காமிக்காங்க திருநெல்வேலி மாவட்டத்தில். ஆனால் சமுதாயத்துக்கு உண்மை தெரியாது, சமுதாயத்துக்கு உண்மை தெரியாது. சமுதாயத்தில் இருந்துக்கிட்டு நான் இன்னைய வர சமுதாயம் பதிவிட்டது கிடையாது. சகா கலைஞனாக தான் பேசினேன். எனது சமுதாயத்தை இழிவுபடுத்தணும், எனது சமுதாய கொடியை இழிவுபடுத்தணும் நான் சொல்லுவேன். இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் பரவசியம் மேலே. அரசியல், சினிமா, சமூகம் சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கான எல்லோ பெஞ்ச் தமிழ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னது அவ்வளோ ஈஸியாவா? கால் பண்ண, இடத்த சொல்லு, நம்ம வீட்டு ஆளுங்க நம்மளை எப்படி பார்த்துப்பாங்க அப்படி பார்த்துப்பாங்க. போலாமா இப்படிங்கிறதுக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு?